கோவாவில் ஸ்னோ பார்க்குறது ஃபேமஸான இடம். பிகாஸ் என்னென்னா, இங்கே வெயிலுக்கு செம்ம காட்டு காட்டுன்னு காட்டுது. நீங்கள் சென்னையில் வெயில் அடிக்குது, வெயிலை தவிர்க்கலாம், கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம்னா இங்கே வந்தீங்கன்னா செம கிளி கிழிச்சுன்னா அதை தவிர்க்கிறதுக்கு ஸ்னோ பார்க் உள்ள ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுங்க. என் பொண்ணு என்ன பண்ணுன்னா ஹைட் செக் பண்ணிகிட்ருக்கா. பிகாஸ் என்னென்னா ஹைட் கம்மியாக இருந்தால் ஃபீஸ் கம்மி. என் பொண்ணுக்கு ஹைட் அதிகமாக இருந்துச்சு, நாங்கள் பே பண்ணி தான் போனோம். என் பொண்ணு பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா, இது உள்ளே போகிறதுக்காக இதுவே செம ஜாலி. நாங்கள் பே பண்ணிவிட்டு பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம். இந்த இடம் தான் ஷூ கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த லெஃப்ட் சைடில் ஜாக்கெட் எல்லாமே ஃப்ரீ. 100 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து கொடுத்துட்றான், ஜாக்கெட்டு ஷூ அதெல்லாம் கொடுத்துட்றான். நல்லா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜாக்கெட் வாங்குறதுல நல்லா கூட்டம். ஜாக்கெட்டுக்கு தான் ஒரு காமெடி பண்ணிட்டானுங்க, என்ட்ரி டிக்கெட் இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டான். என்ட்ரி டிக்கெட் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டோம். என்ட்ரி டிக்கெட் இருந்தால் உள்ளே விடுறான், ஆனால் இங்கே வந்து டிக்கெட் கேட்குது அந்த பொண்ணு. ஒரு வழியாக வாங்கிட்டு திரும்பி பார்த்தோம். எல்லாம் இந்த உள்ளே போயிட்டு வந்தவங்கெல்லாம் அந்த கால் வரைச்சிக்கிச்சு, கை கால்லாம் வரைச்சிக்கிச்சு அதை ஹீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் கேப்பு, தோ சாக்ஸு, க்ளவுஸு இதெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக என் பொண்ணு ஃபுல் பேக்கேஜ் பண்ணிட்டா. தப்பித்தவறி ஒரு சின்ன விஷயம், தப்பித்தவறி உள்ளே ஒரு நீங்கள் அந்த ஸ்னோ உள்ளே வந்து ஒரு காஃபி இது இருக்குது, கேன்டீன் இருக்குது சின்னதாக, காஃபி சாப்பிட்டுங்கன்னா 200 ரூபா காஃபி. டண்டாயிங் என்ட்ரி தான். இப்போ ஒரு ஷூ கொடுக்குறான், அந்த ஷூ வழுக்குது அங்கங்கே, பார்த்து ஜாக்கிரதையாக போகணும். ஆக்சுவலாக நம்மள ஒரு ஃப்ரீ இது இந்த சீட்ல யார் உட்கார்றது தான் பிரச்சனை. போலா போலாவா காசு தடையா இருக்க கூடாது எப்பவுமே. நல்ல என்ஜாய்மெண்ட், காசு செலவு பண்ணா 3 பேருக்கு 1500 ரூபா ஆச்சு, காசு செலவு பண்ணா என்ஜாய்மெண்ட் நல்லா பண்ணலான்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் தான். நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய சுத்தி பார்க்கணும், நிறைய ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வர இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அது ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிவி எடுத்து விளாசு விளாசு விளாசுனா கொஞ்ச நேரத்தில் அவங்க அவங்க அம்மா கண்ணெல்லாம் அடிச்சிட்டா.